மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக இந்த ஆறு நாள்ல நாம் எட்டு மாதங்களை முடித்தவர்களை 2024 இவ்வளவு சல்லுன்னு போயிடுச்சு. எட்டு மாசம் இல்ல, மூணுல ரெண்டு பகுதி கடந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு இந்த வருஷத்துல. நாட்கள் அவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு அழகான தீமை கொடுத்து, ஆண்டவர் நம்ம நடத்துகிறபடினால எல்லாரும் கரங்களை தட்டி இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்திற்கு லைஃப் ஸ்டைல தேவன் நமக்கு தருகிறபடினால நன்றியோடு எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ இப்படிப்பட்ட ஒரு தீமை கொடுத்து நீர் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஒரு வசனத்துல அந்த மாதம் முழுவதும், இன்ஃபேக்ட் நான் இதை வாசிக்க வாசிக்க பிரசங்கம் எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட புதையல் மாதிரி அநேக வெளிப்படுத்தலை ஆண்ட தந்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட தீம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க எல்லாரும். பக்கத்துல நல்ல கைகளை குலுக்கி நீ கட்டப்படுவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல என்னது, யூ வில் பி பில்ட் அப், பில்ட் ஆன், build on, or God is going to build you. நீ கட்டப்படுவாய். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளோடு பயணிக்க கர்த்தர் உதவி செய்தார். உடைந்த நேரங்களில, சோர்ந்த நேரங்களில, நம்மால் முடியாது என்று தோய்ந்து போன நேரத்தில், இந்த மாதத்தில் எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் அப்படி இருந்தது. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்தை குறித்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் நான் பார்த்ததுல இருந்து என்னோட உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சு. ஒரு 3 மணி நேரம் என்னோட உடம்பு நடுக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. நான் அற்புதமாக நடுங்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் தட் ஐ வாஸ் ஆனா நான் எதிர்ப்பா தேவன் காட்டின வண்ணமாக தேவன் சொப்பனத்துல மிக தெளிவாக யார் யார் என்ன அப்படின்றத எது நிமித்தமாக இது வருகிறது. ஆண்டவர் காட்டின வண்ணமாகவே இந்த நாட்கள்ல பெரிய ஆபத்துகளிலும் பெரிய காரியங்களிலிருந்தும் அதை எதிர்கொள்ள ஒரு தைரியத்தை தந்து, அதுலயும் கட்டி எழுப்பக்கூடிய நம்பிக்கையும் ஸ்திரத்தையும் தந்து ஆண்டவர் எழுப்பினார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கேன். தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் ஒருபோதும் வீணாக போகுது. அதனால இந்த இந்த கட்டப்படுவா என்ற காரியத்தை நீங்களும் நானும் வாழ்நாளில் பயிற்சிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். நீங்க கான்சியஸா கான்சியஸா இந்த ஆக்டர் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னவனமாய் நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல கட்டுகிற வேலையில நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல இருக்க எல்லாருமே, சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லாருமே, நீங்கள் கட்டுகிறதுல ஏதோ ஒரு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. சிலர் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, ஆபீஸ கட்டி கொண்டிருக்கீங்க, ரைட். சிலர் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, பிசினஸ கட்டி கொண்டிருக்கீங்க. சிலர் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, வீட்டை கட்டி கொண்டிருக்கீங்க. இப்படி பல இதுல இருந்தாலும் இந்த பூமியில நாம் நமக்கு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங் ஸ்டேஜஸ் உண்டு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எல்லாரும் சொல்லுங்க, பர்சனல் பில்டிங். பர்சனல் பில்டிங், தனிப்பட்ட பில்டிங். தனிப்பட்ட பில்டிங். இரண்டாவது ஃபேமிலியா, குடும்பமா கட்டப்படுகிற வீடா நீங்க கட்டி எழுப்பப்படுவது எவ்வளவு. மூன்றாவது சபையா கட்டப்படுற தேவன் திட்டம். நான்காவது தேசமாக நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டிய அவசியம். ஐந்தாவது தேவனுடைய
ராஜ்யமாக கட்டப்படும். இந்த ஐந்து ஸ்டேஜில் நீங்க கடந்து வருவீர்கள் என்றால் பாக்கியவான்கள். அல்லது இந்த பூமியில உங்க வாழ்க்கை உண்டானதற்கு ஒரு பெரிய நோக்கத்தையும் அந்த பர்பஸும் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறீர்கள் என்பதற்கு இதான் ஆதாரம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொழுது அன்னைக்கு அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பிரச்சனை இப்ப பிரச்சனைக்காக ஓடணும், பணம் சம்பாதிக்கணும், எதுக்காக சம்பாதிக்கணும் தெரியாமலே ஓடுற கூட்டத்தின் மத்தியில. அல்லது சிலருக்கு ஆம்பிஷன் என்ன தெரியுமா, வீட கட்டி அழகு பார்க்கணும். தப்பு கிடையாது. யூ பில்ட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். நம்மத்தில அழகான நம்முடைய இன்ஜினியர் இருக்காரு, அவர் எத்தனை அழகான வீடுகளை கட்டிருப்பாரு. போன ட்ரிப்பு கூட இந்த நம்முடைய பில்டிங் கார் விஷயமாக இப்போ கதிர் சித்தமானா இந்த இதுவை மூடுவதற்கான வேலையை இந்த வரும் வாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த இடத்தையும் தந்து நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கம் ஆன் எவ்ரிவன். அப்ப பேசும் பொழுது இப்ப அவர் ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு, இதில் கட்டுகிறது, இது இந்த செங்கல் மண் சிமெண்ட் மரங்களை வைத்து கட்டப்படுகிற வீட்டை அழகு பார்க்கிற நாம் அது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதே காட்டிலும் பல மடங்கு முக்கியம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். You should be strongly built on a foundation. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறான். புத்தியுள்ள மனிதன். அப்ப தன்னுடைய பர்சனல் லைஃப கவனமாய் கட்டுகிறவர்கள் பைபிள் அவங்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. புத்தியுள்ளவர்கள். அப்ப புத்தியுள்ளவர்கள் எதை கட்ட ரொம்ப கவனமா இருப்பாங்க? தன்னுடைய பர்சனல் லைஃப கட்டி எழுப்புவதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த பர்சனல் லைஃப கட்டி எழுப்பதுக்கு மூன்று ஆதாரம் பார்த்தோம். முதல் காரத்துல பைபிள் ரீடிங், பிரேயர், ஃபெலோஷிப், மூன்று பில்லர்ஸ். இரண்டாவது ஸ்டேஜ், நீங்க குடும்பமாய் கட்டப்படுவதற்கு தேவையான ஏழு காரியங்களை நாம் போன வாரம் பார்த்தோம். ஏழு காரியங்கள் என்னென்ன நாம இருக்கா? எஸ், முதலாவது தேவன் வீட்டை கட்டுகிறார், the Lord builds the home. இரண்டாவது லேபர் இருக்கணும், ஒரு பிரயாசம் இருக்கணும். வீடு என்ன, அதுல ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். அந்த பிரயாசம் ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்புறம் அப்ரைட்னஸ், நேர்மை, உத்தமம். வீட்டுல என்ன இருக்கணும், உத்தமம் நேர்மையும் என் வீட்டை கட்டும் என்று சொல்லப்பட்டபடி உத்தமம் இருக்கும் பொழுது அந்த வீடு கண்டிப்பா கட்டப்படும். மூன்று, நான்காவது லீடர்ஷிப் இருக்கும். நம்முடைய ஃபேமிலியில எல்லாருமே இங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் மிக கவனமா இருக்கணும். நீங்க என்ன உருவாக்க வேண்டும், லீடர்ஷிப்பை உருவாக்க வேண்டும். உங்க ஃபேமிலியில லீடர்ஷிப் இருக்கிறதா, அந்த லீடர்ஷிப்பை உருவாக்குறதுல நீங்க என்ன காரியம் எடுக்கிறீர்கள் என்பதை நீங்க பார்த்து எடுக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகளில யாராவது யாருக்காவது அந்த லீடர்ஷிப் கேரக்டர் இருக்கா, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்க சகோதர சகோதரிகளில யாருக்காவது லீடர்ஷிப் இருக்கா, நீங்க அவங்க மேல உருவாக்கி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Then your family will see a wonderful leadership which will be blessing for many people. நாங்க ஐந்தாவது சொல்லுங்க, லவ். வீட்டுல என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், அன்பு, லவ். ஆறாவது லேர்னிங், படிப்புதல். அதனாலதான் ஒரு நல்ல ஃபேமிலி பாருங்க, தனக்கு தெரிஞ்சதை லேர்ன் பண்ணு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெஷுரனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், லேர்ன் பண்றேன். ஆராதிக்கும் பொழுது கை இப்படி தட்டாத, இப்படி இப்படி முணுமுணுத்து ஸ்தோத்திரம் பண்ணாத, இப்படிதான் பண்ணணும். That's a learning. So family ல லேர்னிங் இருக்கணும்.
ஏழாவது லைக் மைண்டடா இருக்கணும், ஒன்றுக்கொன்று ஒன்றுபட்டவர்களாய் இருக்கிற வீடு கட்டப்படும். இந்த ஏழு காரியங்களை குறித்து பார்த்தா, அதனாலதான் இந்த செய்தியை நீங்க கேட்டு பயனடைங்க, மற்றவங்களுக்கும் அதை கொடுங்க. ஆனா இந்த ஏழையும் செய்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான மூன்று கீஸ குறித்து நாம் பார்த்தோம். என்னது? ஞானம், புத்தி, அறிவு. வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 24:3-4 இந்த வசனங்களை தொட்டு பிறகு நாம் இந்த வசனங்களை பார்த்து போக போகிறோம். வாசிங்க, வீடு எதனால கட்டப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம், ஞானத்தினால் கட்டப்படுகிறது. நான் சொல்லுகிறது பில்டிங் இல்ல, நான் சொல்லுது ஃபேமிலி ஹோம் குறித்து சொல்றேன். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு 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 என்ன சொல்றது, இன்பமான ஒரு அமைப்பு இருக்கிறதான அந்த அமைப்பு குறித்து பேசுறேன். அது எப்படி கட்டப்படுமா? வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால என்ன பண்ணப்படுகிறது? நிலை நிறுத்தப்படுகிறது. அப்புறம் அறிவினால் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருள்களும் நிறைந்திருக்கும். அப்ப உங்க ஃபேமிலியில சரியான ஃபேமிலி நீங்க எழும்ப வேண்டும் என்றால் நீங்க இந்த மூன்றையும் வாஞ்சிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஃபேமிலியா இருக்கிறீங்க, அதே நேரத்துல தேவனுடைய ஃபேமிலியாவும் இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய ஃபேமிலிக்கு ஏத்த ஞானம், அறிவு, புத்தியும் தேவன் எனக்கு முதலாவது தரணும். எல்லாருக்கும் நாம் தெரிந்து இந்த ஃபேமிலி எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்துல உங்களுடைய தனிப்பட்ட ஃபேமிலியிலும் இந்த ஞானம், அறிவு, புத்தி பிரதிபலிக்கிறதை நாம் பார்த்து எழும்ப வேண்டும். இந்த ஞானம், அறிவு, புத்தி என்பது மிகவும் இது வந்து ஒன்றுக்கொன்று பிணைந்ததான ஒரு காரியம். ஒன்னு விட்டுட்டு இன்னொன்னு நீங்க வேணும்னு சொன்னா உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு அறகுறையா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னவனமா, நான் சிறு வயதுல நல்லா படிக்கிற பையன், எப்பொழுதும் காலேஜ் ஸ்கூல்ல இருந்தாலும் எதுல இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். பட் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு என்ன புரிஞ்சது, இந்த வசனம் வாசித்த பிறகு, ஐ வாஸ் எ வெரி நாலேஜபிள் பர்சன். நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அதை பத்தி சயின்ஸை பத்தி எனக்கு பேச சொன்னேன், ஐ வில் பி வெரி எக்ஸைட்டட். பயாலஜி பத்தி பேச சொன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஐ வாஸ் அ நாலேஜ் ஓரியன்ட் பர்சன் பட் ஐ லாக் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சிலத்துல நான் ஆட்களை புரிஞ்சுக்க மாட்டேன், சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டேன், நம்ம டக்குன்னு பதறி பேசிடுவோம். ஐ வாஸ் ஒன் அமங் தட். ஆனஸ்ட்லி ஐ நீட் டு அக்செப்ட் தட். பட் வென் திஸ் வர்ஸ் கேம் தட் கிவ் அ லைட் டு ப்ரே, லார்ட் கிவ் மீ தி விஸ்டம், understanding and the knowledge. Knowledge என்பது நீங்க அறிகிற அறிவு அல்லது உங்களுடைய அனுபவத்தினால எக்ஸ்பீரியன்ஸ்னால பெற்றுக்கொண்ட facts அந்த knowledge. Understanding என்பது நீங்கள் அறிந்ததை விளங்கிக் கொள்ளுகிறது அல்லது அதை இன்டர்பிரட் பண்றது, அதற்கு அது அதை வந்து விளக்கி சொல்லுகிறது அண்டர்ஸ்டாண்டிங். விஸ்டம் என்பது நீங்கள் எதை அறிந்தீர்களோ, எதை விளங்கிக் கொண்டீர்களோ அதை சரியாக பயன்படுத்துவது, சரியாக நீங்க அப்ளை பண்றது விஸ்டம். இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் கொரோனா நேரத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அருமையான என்னை வந்து கிராமத்துல வைத்து பராமரித்து வைத்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஆனா தட் ப்ராசஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படிய நம்முடைய அப்ப சகோதரி பிரீதாவும் ஜோஷுவா தான் என்ன கவனிச்சு, ஆனாலும் என்னோட மொபைல வாங்கி வச்சிட்டாங்க. மொபைல் வேண்டாம், ஏன்னா எனக்கு I was sometime in unconscious state, தெரியாது. மொபைல் வாங்கி வச்சு, எனக்கு புரியல ஏன் மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க.
மொபைலை தேடுறேன், பாட்டு கேட்கணுமே, மெசேஜ் கேட்கணுமே, எதுவுமே இல்லையே. For a while, there was no mobile. எனக்கு அது புரியவே இல்லை. நான் சொல்ல அது அது நிமித்தம் கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு எனக்கு. அப்புறம்தான் நான் வருத்தப்பட்டேன், அந்த கோவப்பட்டிருக்க கூடாது. ஆனா கோபத்தை நான் யாருக்கும் வெளிப்படுத்தல. பட் ஐ வாஸ் திங்கிங் லைக் தட். பட் ஏன்னா அப்போ ஒரு பெரிய சம்பவம் நம்ம இடத்துல நடந்திருக்கேன். அந்த நேரத்துல என்கிட்ட அந்த நேரத்துல சொன்னா என்னால அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் உடல் பக்குவமும் இல்லாததுனால எனக்கு அந்த நேரத்துல சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்றதுனால ஞானமா அதை பண்ண. அதுதான் ஞானம். எப்படி அப்ளை பண்ண, யார்கிட்ட எப்படி சொல்ற? ஹார்ட் பேஷண்டா இருக்கவங்கிட்ட போய் திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு வருது, இப்பவே நீங்க வர வச்சிருக்க. அப்ப எந்த நேரத்துல எதை எப்படி சொல்லணும் என்பது ஞானம். அப்ளிகேஷன் பார்ட், அப்ளிகேஷன். அதனாலதான் நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வீட்டுல நம்ம எப்பொழுது இதை வாஞ்சுக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து ஆசீர்வதிங்க, என் வீடு அப்படிப்பட்ட விதத்துல கட்டப்படும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Come on everyone, no this is not enough, come on. விரும்புகிறவர்கள் எல்லாரும், எல்லாரும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் விரும்புகிறவர்கள். இது எங்கிருந்து கிடைக்கும்? இது சோர்ஸ் எங்க? இன்னொரு இடத்துல சொல்ல போனா, Fear of God is the beginning of the knowledge, love, wisdom, wisdom. I'm asking, இந்த மூன்று சோர்ஸும் எங்க கிடைக்கும்? கன்னிமரா லைப்ரரியில கிடைக்குமா? லைப்ரரியில போய் தேடி கண்டுபிடிச்சு பண்ணலாமா? நாலேஜ் தான் கிடைக்கும். Wisdom, knowledge and understanding comes from the Lord. நீதிமொழிகள் 2:6 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:6 வாசிங்க. கர்த்தர் ஞானம் தருகிறார், அவர் வாயிலிருந்தே அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் இன்னத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்தே என்ன வரும்? அறிவும் புத்தியும் வரும். சில நேரத்தில் நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்குது, காரணம் என்ன? நமக்கு இந்த மூன்று ஃபங்க்ஷனும் அல்லது இந்த மூன்று காரியத்தையும் சரியாக இயங்க தெரியாம இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. சிச்சுவேஷனை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க, மனிதர்களை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது காரியம் அல்லது வீடு நிலை குலைந்து போகிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு மிக மிக அவசியம் நம்ம ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்க வேண்டியது, நம்முடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாஞ்சிக்க வேண்டியது, உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் பத்தி அல்ல. வாட் யூ ஆர் வர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் யூ ஆர் நாட் ரிலையிங் தட். யுவர் ரிலையன்ஸ் ஷுட் பி ஆன் த விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் the knowledge of the Lord. இது இருக்கும் என்றால் உங்கள் வீடு சரியாக கட்டப்படும். அதனால சொல்ற வீடு கட்டப்பட்டு ஸ்திரப்பட்டு நிரப்பப்படுகிற அனுபவத்தில் வரணும்னா இந்த மூன்றும் வேண்டும். கணவன் மனைவியை புரிஞ்சுக்கொள்ளணும், மனைவி புருஷனை புரிஞ்சுக்கொள்ளணும், பேரண்ட்ஸ் பிள்ளைகளை பெற்று புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்கிறதை புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? They will go in a negative way. அதனால இந்த நாட்களில் தேவன் நமக்கு இந்த தந்து கர்த்தர் ஆஸ்வதிக்கும் முடியாக நான் உங்களை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அது கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி
எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னோட வீடு கட்டப்படும்படியாக எனக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் தாங்க ஆண்டவரே என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். லார்ட் கிவ் மீ த விஸ்டம் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது கர்த்தரிடத்துல இருந்து தான் வருகிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வெளிப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வாய் திறந்து எல்லா சகோதரிகள் ஹல்லேலூயா, நீங்க கேளுங்க. புத்தியுள்ள சகோதரி அல்லது குணசாலியான சகோதரி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்படுது. அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்து வீட்டை கட்டக்கூடிய அதிகாரத்தையும் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு மூன்று வசனங்களை நாம் சபையாக கட்டப்படுவது, தேசமாக கட்டப்படுவது குறித்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:16 வாசிப்போம். எபேசியர் 4:16 சீக்கிரமா வாசிங்க. இந்த பூமியில நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு இன்னொரு அர்த்தம், அடுத்தது மூணாவது ஸ்டேஜ் பில்டிங், நாம் தேவனுடைய சபையாக கட்டப்பட வேண்டும். ஏன்னா இந்த சபை தான் பரலோகத்துல அது பிரதிபலிக்க போகிறது, அல்லது இந்த பூமியில நாம் வாழ போகிற வாழ்க்கை, நாம் பரலோக நித்தியத்துக்கு போகும் பொழுது அதுதான் யதார்த்தமாக இருக்க போகிறது, யதார்த்தமாக இருக்கும். எபேசியரின் புஸ்தகம் 4:16 வாசிங்க சீக்கிரம். போதும் போதும் போதும். அது ஒவ்வொரு அவயவங்களும் கூட்டி இணைக்கப்பட்டு கட்டப்படுகிறது. அதனாலதான் சொல்றேன், சபைக்கு வருகிறது நீங்க ஏதோ ஒரு நேரத்துக்காக வருவதில்லை. நீங்க இந்த பூமியில ஒரு அவயவங்களாக ஆண்டர் உண்டாக்கி இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யூ ஆர் அன் ஆர்கன் இன் த சர்ச் சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூஆர் நீங்க ஒரு அவயவங்களா இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களை ஒருவர் உங்க பக்கத்துல இருக்க, கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், வாயா இருக்கலாம், ஒருவர் கைகளா இருக்கலாம், ஒரு கையோட விரலா இருக்கலாம், ஆனால் சபையில இருக்க எல்லாருமே அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னவர்களா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் அ கிளப் ஆர் பீப்புள் கூடுகிற இடம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். இந்த சபை ஒன்றிணைக்கப்பட்டு நம் கணுக்கால்கள் நம்முடைய அவயவங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு செயல்படுதல. சபை என்பது ஒரே இருதயம் ஒரே மனதும் பெற்றதாய் இந்த ஒன்ன சத்தியத்துல எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறது, அல்லது பரலோகத்தை பிரதிபலிக்கிற பூமியில பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் சபையாக இருக்கிறது. இந்த சபையில நீங்களும் நானும் பங்குள்ளவர்களா இருப்பது என்பது பெரிய பங்கு, பெரிய பங்கு. I'm talking about the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நீங்களும் நானும் அவயவங்களாக இருக்கோம். அந்த அவயவம் ஃபங்க்ஷனலா இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவாக இருக்கணும், அந்த ஆக்டிவ் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டியதா இருக்கணும், மற்றவர்களை கட்டக்கூடியதாக இருக்கணும். அப்படி கட்டி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து கட்டப்பட்டு நாம் ஒன்றாக சபையாக இந்த பூமியில எழும்ப கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்க மேலான எல்லா கருத்துக்காரும், come on everyone, everybody, Jesus, Jesus, thank you, thank you. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் சொல்லிற பாதாள வாசல்கள் அதனை மேற்கொள்ள முடியாது. நீங்க சபையில உண்மையான வெளிச்சத்தோடு வெளிப்பாடுகளோடு கூட வருவீர்கள் என்றால் சபையில உங்களுக்கு சாதாரணமா இருக்க முடியாது. நீங்க தூங்குகிறவர்களாகவோ, அசதியா இருக்கிறவர்களாகவோ, நிர்விசாரமா இருக்கிறவர்களோ, ஆராதிக்கும் பொழுது அமைதியா இருக்கிறவங்க உங்களால முடியவே முடியாது. நீங்க வெளிப்படுத்த, ஏன் தெரியுமா? சபை இந்த கல்லு என்று சொல்வது வெளிப்படுத்தல, அவருடைய வசனத்தின் வெளிப்படுத்தல, அவரை பற்றிய வெளிப்படுத்தல உருவாக்கப்படுதான் சபை. சபை என்பது பணத்தினாலேயோ, பில்டிங்னாலேயோ, பேங்க் பேலன்ஸ்னாலேயோ, இருக்கிற பெரிய ஆட்களுடைய காரியத்தினால கட்டப்படுகிறது சபை அல்ல. சபை என்பது அவரை பற்றிய வெளிப்படுத்தல், அவரை பற்றிய வசனத்தின் வெளிப்படுத்தல உருவாக்கப்படுகிறது தான் சபை. அதனால சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருத்தரும் வெளிப்பாடு உள்ளவர்களா இருக்கணும், தரிசனம்
உடையவர்களாக இருக்கணும். ஏனோ தானோ ட்ரெடிஷனலா இருக்கிற மாதிரி இல்ல, வணக்கம் போல இருக்கிறவர்களாக இல்ல, தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களாய் இருப்பதுதான் சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபைக்கு பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை. The Lord says, because that is a powerful institution God made. Powerful institution. அதனால தான் பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் வேறொரு வயிற்றின் தாயின் வயிற்றுல பிறந்தவங்க, ஆனா இந்த சபையில உட்கார் பொழுது நம்ம எல்லாரும் ஒன்றாய் உட்கார்ந்து இருக்கிறோம். Come on, give the Lord a mighty hand. Come on everyone, celebrate the joy. Celebrate. Amen, amen. Come on. Thank you, Jesus. Come on, everyone. Jesus, Jesus. Hallelujah. Thank you, thank you. அதனால தேவனுடைய சபையாக நம் கூட்டி கட்டப்படுகிறதுல கவனமாயிருக்கும். நான்காவது, தேசமாக நாம் எழும்ப வேண்டும். ஆதியாகமம் 12:2 வாசிங்க. ஆபிரகாமை தேவன் அழைத்து அந்நிய தேசத்திலிருந்து அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வாசிங்க. ஆதியாகமம் 12:2 தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல வாசிங்க, Genesis 12:2, God says, I will make you as a nation. வாசிங்க சீக்கிரம். And I will make of you a great nation. A great nation. சாதாரணமா இல்ல. எப்படி? A great nation. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா பார்த்து சொல்றாரு, you are a nation. நம்மை தேசமாக எழும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார், அல்லது பெரிய ஜனமாக எழும்பும்படியாக நம்மளை விரும்புகிறார். அதனாலதான் சொல்றேன், சிறியவன் ஆயிரமும் பெரியவன் பலத்த ஜாதியுமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அழகா அந்த தம்பி சாட்சி சொல்லும் போது சொல்றாரு பாத்தீங்களா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். நீ பெரிய கம்பெனி, பெரிய ஞானி, பெரியவர்கள் என்று நினைக்காத, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நீ உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னவர் அவர் உன்னோடு கூட வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. He will make you as a great nation and he will make your name great. He will bless you. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தும், உன்னை நேஷனாக மாற்றும். இது இங்க ஆரம்பிக்கணும். நீங்க சாதாரணமா இருக்கிற ஜனமாக அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட பெரும் ஜாதியாக, தேசமாக நான் எழும்பக்கூடியவன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஒரு நல்ல தேவனுக்கு நல்ல ஆராதனை செய்யுங்க பார்க்கலாம். Come on everyone, நான் ஒரு பெரிய நேஷனாக எழும்புவேன். சிறியவன் ஆயிரமும் பெரியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஐந்தாவது, we need to raise and build as a kingdom of God. Building the kingdom of God வரை நான் இப்ப சொல்றது, தேவனுடைய ராஜ்யமாக நீங்க எழும்புவது என்பது இவ்வளவு அழகான காரியம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு அழகாக, நான் ப்ரிப்பேர் பண்ணல, பட் ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் டெல்லிங், இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார். இன்ஃபேக்ட் சபையில வருகிற எல்லாருமே நீங்களும் நானும் யாரு, தேவனுடைய ராஜ்யம். வெரி குட், கிங்டம் சிட்டிசன். அப்ப நம்மள யாரு, கிங்ஷிப் உடையவர்கள், ராஜரீகம் உடையவர்கள். கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, ராஜரீகத்தை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் ராஜரீகத்தை தருகிறார். அதனாலதான் அவருடைய சமூகத்துல வந்த நம்ம எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றிருக்கிறார். அப்ப இந்த கிங்டம் என்பது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் செய்த எல்லா பிரசங்கத்தினுடைய அடிப்படை சாரம்சம் பாத்தீங்கன்னா கிங்டம் தான். இன்னைக்கு ஆன சபை அது கோட்டை விட்டுட்டு நாம் வேற ஏதோ நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு, but everybody till our last moment, now in the boomila kadaisi moochu mudira varaikkum kingdom lifestyle oda kingdom kaga velai panugiravargalaga irpom endral nammai kattilum baaki saligal indha boomila vera yaarum irukka mudiyadhu. Can I tell you one thing, right? That's what I in the worship netra solli,
தேவன் ராஜ்யம் எங்க இருக்கிறது ஆண்டவர் சொன்னாரு? இங்க அங்க தேடுகிறது, பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து வருகிறது. எஸ் எவன் கம்ஸ் டவுன் பட் தேவன் ராஜ்யம் எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிட்டார். எங்க இருக்கு? எங்க இருக்கு? எத்தனை பேருக்கு அது கிளியரா தெளிவா சொல்லக்கூடியவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ராஜ்யம் எங்க இருக்கிறது சொல்லுங்க எல்லாரும். நீங்க தேவன் ராஜ்யமா செயல்படுறீங்களா உண்மையிலே? அந்த ஆட்டிடியூட், அந்த லைஃப் ஸ்டைல், அந்த வெளிப்படுத்தல், அந்த மனப்பக்குவம், that is what the intention of this life. You need to live a kingdom life. You are called to be kings and ellarume kings dhaan, queens la ingiringa, right? Everybody equal, all are called as kings. Hallelujah. Hallelujah. Come on everyone, hallelujah. The kingdom of God is in you endru soltaar. The rajyam enga irukkirathu? Unakkulla irukkirathu. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் ராஜ்யம் உனக்குள் இருக்குதுன்னு சொல்லுங்க. தேவன் ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள் இருக்கு. இத நீங்க இன்னைக்கு நான் சொன்ன அது காரியம் மிக சிம்பிளான காரியம். தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதையும் தாண்டி ஆண்ட சொல்லிட என்னது? நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால உண்டாகிற சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறது. இன்னொரு விதத்துல சொல்ல பண்ணா, இந்த மூன்றையும் வெளிப்படுத்தும் பொழுது யூ ஆர் பிரிங்கிங் த கிங்டம் ஆஃப் காட் இன் திஸ் இயர். கம் ஆன் எவ்ரிவன், கிவ் தி லார்ட் மை கிங். நோ 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 நோ, யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் கிங்டம். எவ்ரிபாடி கம் ஆன். இந்த பூமியில நீதி அழிந்து கொண்டே வருகிறது, நீதி ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, நீதி விளக்கி போய் போட்டது. சமாதானம் இன்னைக்கு ஜனங்களுக்கு பெரிய வித் கிரேட் பெயின் ஐம் டெல்லிங். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சமாதானம் இல்லாம, கையில பணம் இருக்கு, பர்ஸ்ல பணம் இருக்கு, வேலெட்ல, பர்ஸ்ல எல்லாம் இப்ப பணம் இல்ல, வேலெட்ல பணம் இருக்கு, இ வேலெட்ல, ஆனா என்ன இல்ல? சமாதானம் இல்ல. They are going in search of எங்க போலாமா, அங்க போலாமா, அது செய்யலாமா, இதை செய்யலாமா, இது பண்ணலாமா, இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இப்படி இருக்குது. At last, they lack peace. மூன்றாவது, சந்தோஷத்துக்காக தானே எல்லாரும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை. நீங்க ஏதாவது செய்கிறவங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாக்கு போறவங்கன்னு கேளுங்களேன், எதுக்காக போறாங்க? சந்தோஷமா இருக்கிறதுக்கு போறாங்க. எந்த காரியம் செய்யறவங்கன்னு கேளு பாருங்க, எதுக்காக செய்யறாங்க? சந்தோஷம். ஆனா ரியல் சந்தோஷம் அதுல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, யூ வில் நாட் கேர். மொமெண்ட்ரிக்கு வேணா அந்த நேரத்துல மறக்கக்கூடியதா இருக்கும். But the real joy comes from the Holy Spirit. Amen. இந்த மூன்றும் அல்லது பிரதிபலிக்கிறது பரிசுத்தாவினால் மட்டும்தான் முடியும். நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல நீதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரதிபலிப்பீர்கள் என்றால் நீங்க என்ன செய்கிறீங்க? தேவன் ராஜ்யத்தை வெளிப்படுத்தல கொண்டு வர்றீங்க. அங்க அந்த இடத்துல ஆபீஸ்ல நீங்க தேவன் ராஜ்யத்தை கொண்டு வர்றீங்க. வீட்டுல சந்தோஷம் சமாதானம் நீதியை வெளிப்படுத்தும் பொழுது அங்க என்ன கொண்டு வர்றீங்க? தேவன் ராஜ்யத்தை கொண்டு வர்றீங்க. It is not about somewhere else. It is not somewhere else where you have to go and search. எங்கயோ நீங்க போக வேண்டியல்ல. Jesus says it is in you. Kingdom of God is in you. தேவன் ராஜ்யம் என்பது உனக்குள்ள ஏற்கனவே வைத்து ஸ்தாபிக்கப்பட்டது. நீங்க தான் கண்டுபிடித்து வெளியே கொண்டு வரணும். அது சந்தோஷத்தினால சமாதானத்தினால அது தேவன் நீதியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் நீங்க வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு முறையும் தேவன் ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வருகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த மூன்றையும் நீங்க வேற எதுக்கும் ட்ரேட் பண்ணாது. இந்த உலகம் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்து இதுக்கு பதில நான் உன் சமாதானத்தை எடுத்துறேன்னு சொன்னா எனக்கு அது வேணாம்,
எனக்கு சமாதானம் போதுன்னு சொல்றவங்க எல்லாரும் கொண்டாடுங்க பார்க்கலாம். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய இன்டர்வியூ பாதியில பார்க்கும் எழுதிச்சன. கோடி கடிக்கல சம்பாதிச்ச கோடினா 15,000 crore வச்சிருந்த. He lost everything else. அதே இன்டர்வியூல சொல்றாரு, உன்னையும் ஒன்று கண்டுபிடிச்சேன், எல்லாம் வேஸ்ட், நிம்மதி இருந்தா போதும். அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது தான், நிம்மதி. They come to a conclusion. ஆனால் இந்த பூமியில தேவன் நமக்கு சந்தோஷம், சமாதானத்தையும், நீதியும் தந்து அவருடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்க கூடிய அதிகாரத்தையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் தேவன் தந்திருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். நீங்க சபைக்கு வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யமாக வர வேண்டும், வீட்டில் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யமாக இழங்க வேண்டும், நீங்க வேலைக்கு போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும், ஸ்கூலுக்கு போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யமாக எழும்ப வேண்டும், காலேஜுக்கு போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யமாக எழும்ப வேண்டும், விளையாட போறீங்களா அங்க தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும், நீங்க வீட்டில் சமைக்கும் பொழுதும் தேவனுடைய ராஜ்யமாக சமைக்கும். Wherever you are the kingdom of God. Come on, believe பண்றவங்க எல்லாரும் ஆண்டவரை கொண்டாடுங்க பார்க்கலாம். I am the kingdom of God. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் நானே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர அதிகாரத்தையும் வாக்கியத்தையும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். Come on everyone, show Jesus. Thank you Lord. Thank you Jesus. அதனால அருமையான தேவன் பிள்ளை இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அழிவில்லாத இந்த உலக அழியாத இந்த ராஜ்யத்துக்காக அழிவுள்ள இந்த உலகத்துல ஏதோ வீடு கட்டிட்டோம் சந்தோஷமா இருக்கிறேன் அப்ப அந்த சந்தோஷம் மட்டும் பத்தாது. தேவன் உங்களோட லைஃப் குறித்து வச்சிருக்கிற இந்த 5 ஸ்டேஜ் லைஃப்லயும் நீங்க எழும்புவீர்கள் என்றால் உன்னதத்தில் இருக்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்து இந்த வசனத்தின் மூலமாக உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் மூலமாய் சபையையும் உங்கள் மூலமாய் தேசத்தையும் உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக.